This video is sponsored by Satyabhama Institute of Science and Technology. Little Talks வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல்ல வந்து டோங்கின்னு தட்டிட்டு போங்க. Hi, this is Deepika from Little Talks. இன்னைக்கு another chat with the episode ல we have winner ஆன அமுதவாணன். ஹாய் நான் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்க? ஆல் குட். நான் கேபிஐ சாம்பியன்ஸ்லேருந்து கால் வருது, நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னாலுமே. ஆல்ரெடி நிறைய காம்படிஷனில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம், வின்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு ஹெசிடேஷன் இருந்ததா இல்லை கூப்பிட்டோடனே ஓகே போயிடலாம் அப்படின்னு? நானும் கிடையாது, அதில் இருந்து எல்லாருமே பண்ணலாம் சார் இருப்பாங்க. நான் வந்து கேட்குறேன் சார், இது வழக்கமாக காம்படிஷன்னா போயிட்டு எலிமினேஷன்லாம் இருக்கும், அதெல்லாம் இருக்குமா? அப்படிங்கிறோம் கன்ஃபார்மாக இருக்கும். ஐயோ கன்ஃபார்மாக இருக்குமா? ஒரு சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஒரு வாரம் அப்படி விட்டேன். அப்புறம் மறுபடியும் நம்ம பண்ணாங்க, என்ன ஏன் எல்லாரும் யோசிக்கிறீங்க, வாங்க சுட்டு வரலாம் மீட்டிங் வச்சாங்க. மீட்டிங் வச்சுட்டு நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க, எல்லாரும் நீங்கள் ஆர்டிஸ்ட்டாக, நாங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டோம், அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவோம், நீங்கள் நார்மலாக வாங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள், ஏன் அது மா யோசிக்கிறீங்க? நான் அப்போது வந்து எனக்கு வந்து தாம்சன் சார், அப்புறம் நம்ம டாக்டர் மோ சார், ராமச்சந்திரன் சார், அவர் மயிலும் சார், இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு விஷயம் சொன்னாங்க, என்னென்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ வின் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ ஷோலாம் பண்ணியிருப்பீங்க, நாங்களும் பார்த்துட்ருக்கோம், நாங்கள் அதை ஏற்றுக்குறோம், உண்மையாக சூப்பர். ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த ஒரு காம்படிஷன் இருக்குல்ல, இதில் வந்து எல்லோரும் பண்ணுறாங்க, இதில் வின் பண்ணணும், இதில் ஒரு ஒரு இது ஒரு மாதத்தை நீங்கள் அப்படி நினைக்க மாட்டீங்க, எல்லாத்துக்குமே ஒர்க் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, இதுக்கு போடுங்க. நான் நான் சொன்னேன் சார், இல்லை சார் சரி போ, அப்போ தான் எல்லா சரி எல்லாருக்கும் ஒரு சரி பரவாயில்ல வாங்க ஜாலியாக பண்ணலாம், ஒரு ஷோவாக எத்தனை பண்ணுவோம் வாங்க சொல்லிட்டு எல்லாருமே அந்த காம்படிஷன் அப்படின்ற ஒரு மைண்ட்லாம் கிடையாது. ஓகேங்களா, இது காம்படிஷன், நீ தோக்கணும் நான் ஜெயிக்கணும் அப்படிலாம் கிடையாது, எல்லாம் ஜாலியாக இறங்கி பண்ண ஆரம்பித்தோம். அதில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம், பண்ணதுனால அந்த ஒரு டைட்டில் கிடச்சிருக்கு. ஸோ ஆக்சுவலி வந்து நீங்கள் இந்த சீசன் அப்படின்னு பார்க்கும்போது லைக் யூனிக்காக இருக்கிற ஒரு விஷயம், காமெடி மட்டும் இல்லாமல் ஒரு மெசேஜோடு சேர்ந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப எமோஷ்னலும் ஆகுது. அது வந்து பிளான்டு தானா இல்லை இப்படி கொண்டு போகணும் அப்படின்ட்டு, இல்லை எதனால அப்படி? இல்லை அது அது சமமாற்று, இது எல்லாருக்கும் இந்த கேள்வி கேள்வி நினச்சிட்ருக்காங்க. நான் எங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட்ஸில் இதை போடுவாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே சூப்பர், அடுத்த லெவல் கொண்டு போயிட்டீங்க, காமெடி ஷோவில் இந்த மாதிரி விஷயமா சூப்பர்னுவாங்க. ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காமெடி ஷோவில் எதுக்கே சென்டிமெண்ட்டுன்னு வாங்க. ஆனால் நம்ம அவங்களுக்கும் நம்ம அது விளக்கம் சொல்லி தான் ஆகணும். என்னென்னா இதை வந்து சென்டிமெண்ட்டாக பண்ணணும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. ஒரு ரவுண்டு வந்துட்டு சென்டிமெண்ட் ரவுண்ட், வார வாரம் ஒரு ரவுண்டு வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி சென்டிமெண்ட் ரவுண்டுனாங்க. சென்டிமெண்ட் ரவுண்டுன போது அப்போ சென்டிமெண்ட் ரவுண்டுக்கு வந்துட்டு நான் கேட்குறோம், சென்டிமெண்ட் ரவுண்டாக எப்படி சார் காமெடி ஷோவில் ஆடும்போது? இல்லை காமெடியாக போனோம், ஏதாவது ஒரு இடத்துல வந்து சென்டிமெண்ட் வைங்க, சென்டிமெண்ட் ஒரு ரவுண்டுக்காக இது பண்ணிருக்கோம், அதுக்காக நீங்கள் கதையே நீங்கள் சென்டிமெண்ட் பண்ண அவசியம் கிடையாது. அப்போ நான் என்ன ஆச்சுன்னா, சரி காமெடியும் உடையக்கூடாது, சென்டிமெண்ட்டும் இதாகக்கூடாதுன்னா அப்புறம் வந்து சத்யராஜ் சார் வந்து கெஸ்ட்டாக வந்தார். அப்போ கெஸ்ட்டாக வரும்போது என்ன பண்ணுவோம், ஒரு ஆக்ட் ஒன்று பண்ணுவோம், ஏன்னா ஒரு திருவிழா இருக்கும், திருவிழாவில் வந்துட்டு மணியண்ணன் அமாவாசை கேரக்டர் இருக்கும். அப்போ வந்து நான் அவர் சொல்லுவார், என்னையா இன்றைக்கி புதுசாக நிறைய பேர் சிரிக்க வைக்கலாம் சொன்னானுங்களே, அவனுக்கு வாய்ப்பு கொடுங்க, அந்த மக்களை அவங்க சிரிக்க அவன் பார்ப்பான், சரிங்க யார் வந்திருக்கான் போது ஒரு வர வரக்கூடிய அஞ்சு பேருமே அஞ்சு சத்யராஜ் வருவானுங்க. ஓகே, யார் சத்யராஜ்னு போது தேங்காய் பூரின்னு வருவார் அந்த சத்யராஜ், இன்னொருத்தர் வருவார் அதுவும் அந்த சத்யராஜாக இருப்பார், இன்னொருத்தர் வந்து நம்ம அந்த திம்தல்ல கிடித்தில்லாலே அந்த சத்யராஜ் வருவார், வார்டு வெற்றியோட சத்யராஜ், எல்லாமே சத்யராஜ். கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு சத்யராஜோட பிள்ளைங்களாக இருப்பானுங்க எல்லாமே. இதுக்கு முன்னாடி வந்த அவையா இருக்கும்போது அது நம்ம பையனு தாங்க, அப்போ அதுக்கு முன்னாடி வந்தானே அது அதுவும் நம்ம பையன் தானே, அப்போ எந்த வேலையும் பார்க்கல போது, இல்லைங்க நம்ம வீட்டில் எந்த வேலையும் கிடையாதுங்க, ஏன்னா நம்ம வீட்டில் எப்பவுமே விசேஷம் தானே, அதை கனெக்ட் பண்ணிட்டோம், ஏன்னா வீட்டில் விசேஷம் டீம் வந்தாங்க இல்லையா, அதனால் இதை கனெக்ட் பண்ணி இதெல்லாம் முடிச்சு டக்குன்னு பார்த்தீங்கன்னா உடனே என்ன பண்ணுவோம், கெட்டப்பில் கழட்டுவோம் அந்த இடத்துல, பரவாயில்ல வந்து இன்னைக்கு அது அப்படி இதை மாற்றிடுவோம், பரவாயில்ல மணி ஒன்றும் நானும் பரவாயில்லையா இன்னைக்கு எல்லாம் சிரிச்சிட்டாங்கயா ரொம்ப சந்தோஷம் இல்லை எப்படி நிகழ்ச்சி முடிச்சாச்சு. இப்போ என்னன்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு திருவிழாவில் போட்ட மாதிரி, என்ன சத்யராஜ் சார் மாதிரி தானே பண்ண, நீ சத்யராஜ் கிடையாதுல்ல,
அவனும் நடிக்காங்களும் வேஷம் தானே கட்டுறீங்க, இன்னமும் அவங்கள மாதிரி பில்டப் கொடுக்குற யாரா நீங்கள்? இந்த நாய் மாதிரி பூனை மாதிரிலாம் பேசிட்டு இந்த மிமிக்கெல்லாம் பண்ணிக்கணும் அவனுக்கு தானே, உங்களுக்கு தான் அவ்வளோ இது அப்படின்னு கற்றுவானுங்க. அப்போ தான் சென்டிமெண்ட்டாக பேசுவோம் அந்த மேடக்க. அது வந்து என்னென்னா உண்மையாக மேடை கலைஞர்கள் தான் வச்சோம். நிறைய மேடை கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ரூம் இருக்காது அவங்களுக்கு ஸ்டே பண்ணுறது. இங்கே இது ரொம்ப லாங்கில் ட்ராவல் பண்ணி போவாங்க, தூங்குறதுக்கு ஒரு இடம் இருக்காது, கரெக்டான இது இருக்காது. அவங்க வந்து சாதாரண பஸ்ஸில் தான் வருவாங்க, பேமெண்ட்டும் கம்மியாக இருக்கும். ஒரு ரஜினி சார் மாதிரி கமல் சார் மாதிரிலாம் அப்படியே இருப்பாங்க. அவங்க ஸ்டேஜில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு வரவேற்பு இருக்கும், பயங்கர கெத்தாக கட்டுவாங்க. ஆனால் அவங்களோட கற்பனை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலாக இருந்து மேக்கப்லாம் கழிச்சு நார்மலாக பஸ்ஸில் வருவாங்க. ஏன்னா அதை நான் நிறைய நான் பார்த்துருக்கேன். சரி, அது அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், இதை இதில் ஏதாச்சும் ஒரு கொஞ்சமாச்சும் தெளிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். அது பயங்கர ரீச் ஆகிடுச்சு. சத்யராஜ் சார் அழுதுட்டாரு, அழுதுட்டு அவரே வந்துட்டு கடைசியாக இருந்தாச்சுன்னா அது நான் தான் அந்த ஆர்டிஸ்ட்ன்ற மாதிரி ஆகிடுச்சு. எப்படின்னா மேடையில் ஒரு மேடை கலைஞர் மாதிரி தான் அவங்க சார்பாக தான் பேசி நான் சொல்லுவேன் சார், ஒவ்வொரு தடவையும் வந்து சத்யராஜ் ரஜினி சார் மாதிரி எம்ஜிஆர் சார் மாதிரிலாம் ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரஜினி சார் மாதிரிலாம் அவங்கள மாதிரி அவங்க ரியலாக வாழ்ந்துட்டுருக்காங்க. என்னையாச்சும் ஒரு நாளாச்சும் அவங்கள பார்த்துட மாட்டோமா அப்படின்னு ஆசை இருக்கும். இவ்வளோ ஏன் நான் கூட சத்யராஜ் சார் மாதிரி பண்ணியிருக்கேன், இதான் ஃபஸ்ட் டைம் அவர் பார்க்குறேன் நான். இது எல்லாத்தையும் தூக்கிட்டு நான் கூட என்ன பார்த்தீங்களா இதை வச்சுட்டாங்க. ஆனால் அது ஆக்சுவலாக பரவாயில்ல, ஏதோ ஆனால் சொல்ல வந்த மூடு அதுதான், இதுக்காக தான் பண்ணோம். அது சத்யராஜ் சார் வந்து நான் எனக்கு என்ன ஆசைன்னா நான் ஒரு நீ ஒரு நடிகனா ஆகி உன்னோட வாய்ஸை நான் பேசணும், உன்ன மாதிரி நான் மிமிக் அமுதவனா மாதிரி நான் மிமிக்ரி பண்ணோம், அதான் என் ஆசைனாரு. அது நிறைய மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு. அது அதில் ஒரு நிமிஷம் தான் சென்டிமெண்ட் இருக்கும். ஓகே ஓகேலா, மற்ற எல்லாமே வந்து சிரிக்க தான் வச்சுட்டு பார்த்தாங்க, அந்த ஒரு நிமிஷம் தான். அதனால அது விஷயம் கிடையாது. ஆனால் இதுக்கும் அந்த கான்செப்டுக்கும் சம்மந்தமே இருக்காது, அது ஜம்ப்பும் ஆகாது. அதே நேரத்தில் இதுக்கான லீடும் கொடுக்க மாட்டோம், அமுதவாணன் ஒரு ட்ரேட்மார்க் அப்படி கொடுத்துருவாங்க, ஒன்னு அர்ஜுன் சார் இல்ல சத்யராஜ் சார் அப்படின்ட்டு. உங்களை வந்து தனித்துவமா வந்து பாக்குறது வந்து ஒரு சில பேர் தான், லைக் நிறைய உங்களை ஃபாலோ பண்றவங்க அப்படின்னா ஓ இவரு அர்ஜுன் சார் மாதிரி பண்ணுவாரு, இவரு சத்யராஜ் சார் மாதிரி பண்ணுவாங்க. ஆக்சுவலி வந்து நிறைய பேர் சொன்னது இது உடைச்சிருக்கீங்க இந்த சீசன்ல, ஏன்னா அத்தனை கெட்டப்ஸ் போட்டிருக்கீங்க. ஸோ அதை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். என்னென்னா ஃபஸ்ட்டு பண்ணும்போது எனக்கு கொஞ்ச நாள் வந்து ராமராஜன் சார் அப்படின்னு. ஆமாம், ஏய் ராமராஜன் சாமி ஒருத்தன் பண்ணுவான்டா சூப்பராக, அப்போலாம் பேர் தெரியாதுல, ராமராஜன் சாமி ஒருத்தன் பண்ணுவான்டா சமையல் பண்ணுவான்டா அப்படின்னாங்க. அப்புறம் சத்யராஜ் சார் அப்புறம் அர்ஜுன் சார், அதுக்கப்புறம் அது இது இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக மிமிக்கிறே போக மாட்டேன், என்னோட ஓன் ஸ்டைல் தான் போக முடியல. அதனாலே நான் ஜோடியில் என்ன பண்ணேன்னா எங்கேயுமே நான் மிமிக் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் போட்டாங்க. எங்கேயுமே நான் மிமிக்ரியே பண்ணிருக்கேன். ஒரு காமெடி பண்ணுறோன்னா அந்த காமெடி வந்து எல்லாருக்குமே போய் சேரணும். சில பேருக்கு வந்து கவுண்டராக பேசினா பிடிக்கும், சில பேர் ஆக்டிங் பிடிக்கும், சில பேர் இவரை மாதிரி வந்து இப்போ நல்லா இருக்கல. நாங்கள் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம். அதில் ஒரு கதையும் இருக்கும், ஒவ்வொரு எபிசோடுக்குமே ஒரு கதை இருக்கும். அதான் நிறைய பேர் சொன்னது வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கெட்டப்ஸ் போட்டீங்க, அந்த ரெண்டு கேரக்டரா இருக்கிற மாதிரி ஒரு இதுலயே வந்து அஞ்சு கேரக்டர் ஆறு கேரக்டர் போடு, இப்போ ஃபினாலில கூட தசாவதாரம் கேட்டது. சோ அத்தனை கெட்டப்ஸ் அதையே மாத்தி 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 இனிஷியலாக நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம், லைக் அவ்வளோ தூரம் கெட்டப்ஸ் மாற்றிட்டே இருக்குது, அதுவும் ஸ்கிட்டு போய்கிட்டே இருக்கும் போதே மாறுறதுலாம் அவ்வளோ சாதாரணமா அங்கே லேகும் ஆகக்கூடாது. ஏன்னா அது காம்படிஷன் இருந்தால லேக் ஆகிட்டு அதை மென்ஷன் பண்ணுவாங்க, பார்க்குற ஜட்ஜஸ்க்குமே அங்கே லேக் ஆச்சுன்னு வச்சுங்களேன் ரொம்ப நேரமாக இவர் கட் பண்ணி டிவியில் வரும்போது ஒன்றும் தெரியாது. புரியுது, ஆனால் அங்கேயே லேக் ஆச்சுனாலும் மார்க் கம்மி பண்ணுவாங்க, நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. நமக்கே ஏதாவது நல்லா பண்ணாலும் கட் பண்ணிட்டாலும் ஒரு மார்க் இல்லை, அதனால கட் ஆகக்கூடாது. ஒரே அந்த ஸ்பாட் ஆஃப் அன் அவர், இந்த ஆஃப் அன் அவர்லேயே எங்கேயுமே லேக் அடிக்கூடாது. ஆனால் பின்னாடி வந்து 25 பேர் இருந்தானுங்க. அப்பா அது பண்றது, ஏன்னா அப்படி பண்ண முடியாது. கரெக்ட், ஏன்னா ஃபைனல்ல பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் துணிச்சல் வேணும். ஏன்னா நம்ம ஃபைனல்ல போய் லேக் அடிச்சதுன்னா கஷ்டமாயிடுமே, சிம்பிளான மேட்டர் கூட பண்ணிடலாம் அப்படி தோணும், ஒரு கட்டத்தப்பு தோணும். சில பேர் பண்ணுவாங்க நல்லா வந்துச்சு, ஓகே நல்லா வந்துச்சு, ஏன் அது எது ரிஸ்க் எடுத்தீங்க, உங்களுக்கு நல்லா தானே போயிட்டு இருக்கு, அப்போ சிம்பிளா ஒரு மேட்டர் தூரம் அதுல பண்ணிக்கலாம்டா, நல்லா பண்ணினா லேக் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே யோசிச்சுட்டு வந்தோம், ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ தப்பு பண்ணிட்டு இல்ல வானா, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. 25 பேர் பின்னாடி 25 பேர் அது மாதிரி இருப்பாங்க. இப்போ எல்லாருமே வந்து எல்லாரும் மேக்கப் பண்ணோம், எல்லாருக்கும் மேக்கப் சொல்லி கொடுத்துரும், இதை நீ பண்ணு, இதை நீ பண்ணு, இதை பண்ணும், நீ சட்டை போடுற கேப்ல நீ பேண்ட் போடணும், இந்த மாதிரி
டக்கு 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 டக்குனு பண்ணோம். உண்மையாக சம்ம ஸ்பீடு எல்லாருமே ஒர்க் பண்ணானுங்க. உண்மையாக சூப்பர். ஸோ அதான் ஆக்சுவலி அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து மோர் தென் த பெர்ஃபார்மன்ஸ். அதில் இந்த ஹைட்டு கமல் ஒன்று பண்ணிப்பேன், அது வந்து நார்மலாக பண்ணாலே ரொம்ப நேரம் ஆகும். ஆமாம், அதுக்கு சில விஷயத்தில் நாங்கள் சில ஃபார்மெட்டாக நாங்களே யோசிச்சு அதை பண்ணோம். அது ஹைட்டான கமல் போல கலிஃபுல்லாக அந்த கெட்ட போடணும்னா அந்த கட்டைக்கால் நடப்பாங்களே அது. ஸோ இப்போ அதையும் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். அதுதான் எனக்கு ரொம்ப டஃப்பாக ஒரு பயத்துல இருந்தது. ஐயோ விழுந்துடக்கூடாது. என்னன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, செவத்தை பிடிச்சி ப்ராக்டிஸ் பண்ணுறோம்ல. ஏன்னா இது ரெண்டு நாளில் பண்ணோம், ஸ்கிரிப்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு பழகம் வச்சேன், ஏந்திருந்தா ஏன்னா நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோட்டு வந்துடுவேன் அந்த வாழ்க்கை. அப்படின்னாங்கன்னா இப்படி பிடிச்சி நடத்துறீங்க போது இந்த மாதிரி சைனிங் செவ் தான் ரெண்டு ஸ்டெப் வந்தோடனே ஸ்லிப் ஆச்சு. ஸ்லிப் ஆனோடனே நான் உழவு போகிறேன்னு நல்லா தெரியும், ஆனால் நான் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நீங்க கீழே விழ போறேன்னு வச்சுக்கல, விழ போறேன்னா கையை வச்சிருவீங்க இல்ல முட்டி போட்டுருவீங்க, இல்ல பேலன்ஸ் பண்ணி நிப்பீங்கல்ல, உங்களால எதுவும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்படி விழுறேன், ஐயோ விழுறேன் யாரும் எங்க அப்பா அவர் அங்கிருந்து ஓடையாரு, என்ன பண்ண வயசானவர் அவர் அங்கிருந்து அப்படியே ஓடையாரு, அப்படியே சாஞ்சி டம்னு வந்தார் காதை நீங்க செம்மடி ஐயோ என்னடா தூக்கும் போட நான் தூக்கும் என்ன எழுந்து முடியாது. யாரா ரெண்டு பேர் வந்து அப்படியே தூக்கணும், ஏடி தூக்குற மாதிரி பேலன்ஸ் பேலன்ஸ் பேட் தூக்கி நின்று உடனே நின்றுட்டு அப்புறம் தான் கட்டணும். எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து அதான் சிவகார்த்திகேயன் அண்ணாவும் அதான் சொன்னாங்க, மோர் தென் த பெர்ஃபார்மன்ஸ் உங்களோட எஃபர்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பாராட்டு கொடுக்கணுன்ட்டு வந்துலாம் கை கொடுத்தாங்க. ஸோ அந்த மூமெண்ட் பற்றியும் பேசியே ஆகணும். ஆமாம், ஏன்னா அதை நான் சொல்லியிருப்பேன் சிவகார்த்திகிட்ட சொல்லியிருப்பேன் கலிஃப்ளாக் அந்த மாதிரி என்ன ஞாபகம் இருக்கா சிவகார்த்திகே நம்ம ரெண்டு பேரும் இதே மேடையில் ஒன்றாதே. ஏன்னா கலகப்போதியாரில் வந்து சீசன் த்ரீயில் வந்துட்டு சிவகார்த்தி நானும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஏறுறோம். ஆடிஷன்லாம் முடிச்சு ஃபர்ஸ்ட் எபிசோடு ரெண்டு பேர் தான் ஒன்றாயிடுறோம். சிவகார்த்தி நானும் இன்னும் ரெண்டு பேர் தாங்க, ரெண்டு பேர் இருந்தோம். அப்புறம் சாம்பியன்லேயும் பண்ணோம், சாம்பியன் இருக்கும்போது அதில் நாங்கள் வின் பண்ணோம். அப்போ வந்து அதான் சிவகார்த்தி சொல்லியிருந்தோம், பார்த்தியா நம்மெல்லாம் ஒன்றா தான் பண்ணோம், ஆனால் நான் பார்த்தியா நீ எங்கே இருக்கேன், நான் இன்னும் பாரு எங்கே என்ன என்னென்ன என்னென்ன வேலை வாங்குறான்னு பார்த்தியா இருந்தேன் என்னென்ன பண்ண வைக்கிறான்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம், அதெல்லாம் என்ஜாய் பண்ணுவோம் போல். ஸோ அவரோட அந்த கமெண்ட்ஸ் சொன்னாரே அவர், அவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து எஃபர்ட்டுக்கு வந்து பாராட்டுகள் சொன்னாங்க. ஸோ அந்த மொமெண்ட் சிவகார்த்திகேயன் சொன்னது அதான் நல்லா இருந்தது. ஏன்னா வந்து ஜட்ஜஸுமே வந்துட்டு இதில் வந்து நாங்கள் தொடர்ந்து வந்து ஒரு 9 எபிசோடு வந்து நான் ஸ்டாப்பாக வின் பண்ணோம் இந்த கலப்பு சாம்பியனில். அந்த இது வின் பண்ணோடனே என்ன யோசிச்சோம்னா சரி இதுக்கப்புறம் ஒரு எபிசோடு விடக்கூடாது சொல்லிட்டு தான் அடுத்த எபிசோடு வந்துட்டு ராக்கி பை பண்ணோம். ஆமாம், ராக்கி பை பண்ணும்போது செம்ம பிளாஸ்ட். இதுக்கும் கலக்க போய் சாம்பியன்ல ஒரு பிரம்மாண்டமான எபிசோட்னு அதுதான் சொல்லுவோம். அந்த ராக்கி பாய், ஏன்னா ராக்கி பாயும் வந்து பீக்ல இருக்கு அந்த படம். அதில் வர சின்ன பையன் கேரக்டர் முதல் கொண்டு அந்த ஷூ பாலிஷ் பண்ணுற மாதிரி, அது அதுக்கப்புறம் நான் ராக்கி பாய் வரது கேஜிஎஃப் அந்த பைக் மாதிரி ஏழை பையன் ரெடி பண்ணுவோம், ரெடி பண்ணுவோம். அது அது பயங்கரமாக ஆதிரா கேட்ட பவர் பண்ண பயணி பண்ணணும் செம்மையாக பண்ணிட்டோம். அது என்ன சொல்கிறோம்னா ஓகே ஒரு பிரம்மாண்டமான விஷயம் இருக்குது இதே மாதிரி பண்ணுங்க சூப்பராக சொல்லிட்டு நல்லா இருந்தது எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அடுத்து அதே மாதிரி பிரம்மாண்டமாக ஒன்று பண்ணோம், காமெடி இருக்கணும் பிரம்மாண்டமாக காமெடி தான் புஷ்பா பண்ணோம். புஷ்பாலாம் வந்துட்டு மேலேருந்து குரோடாலேருந்து வந்தோம் கையிலேருந்து தொங்கிடுவாங்க ஃபஸ்ட்டு டாட்டடான்னு காலை மட்டும் பிடிச்சி வச்சுட்டானுங்க. என்னென்னா அந்த ஸ்டண்ட்டில் வருவாங்களே அவங்க கிடையாது, கண்ணியை பண்ண பாருல மாப்பிள்ள அவரு இந்த ராஜேஷ் அண்ணா இவங்களா இருப்பாங்க இவங்ககிட்ட சொல்லிட்டு. ஆமாம், அந்த ஸ்டண்ட் ஆளுங்க கூப்பிட்டா வந்துட்டு 30,000 கேட்குறாங்க. சரி நான் அவளுக்கு கேட்குறேன் எழுத்துருக்கேன், அப்பா என்னப்பா நான் எவ்வளோ எழுத்துக்கிறேன்ப்பான்னு இல்லைப்பா அது இதெல்லாம் கட்டிடுமா இல்லை நான் என்ன எழுதணும்னா உண்மையாப்பா என்ன பண்ணலாம் சொல்லிட்டு அப்புறம் அந்த வீல் எல்லாம் கட்டினாங்க கட்டிங்கிறது ஃபஸ்ட்டு அட்டன் அவங்களுக்கு இது. இப்போ என்னென்னா என் அந்த சாங் வரும் டா யார் அந்த இந்த இடத்துல அவனை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது என்பது யார் அவன் அவன் தான் புஷ்பா அனுபது அவன் தான் அனுபது என்னாச்சுன்னா இழுத்துட்டார் நான் வந்து ரெடியாகவே இல்லை. என்னென்னா இந்த கயிறு வரும் கை இருக்கும் லாரி ஃப்ரண்ட்ல இருக்கும் லாரி மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட்ல அந்த லாரி பேக் சைடு தான் வாழை மட்டை வாழை மரம் கடத்தணும் நான் ஃபுல்லாக வாழை மட்டை இதெல்லாம் வச்சுட்டு இந்த போனால் இதெல்லாம் பறக்க விட்டேன். என்னோட கற்பனை என்னன்னா இதெல்லாம் பறக்க விட்டுனு வரணும்னு நினச்சிட்டு ஆனால் அது பச்சை வாழை இதில் பறக்காது என்னன்னா முழு முழுசா இருக்கல வாழை மரம் அதை வந்து வச்சுட்டானுங்க இதை நான் தூக்கிட்டு போகணுமா இது தெரியாது உள்ள போய் உள்ள போகணும் அது லாரி கீழே மேலே கயிறு வருது
இப்படி கயிறு கயிறு பிடிச்சிங்க. இப்போ என்ன பண்ணணும் நான், டா டாடா மாசம் ஆயிடுச்சு என் கற்பனைக்கு இப்படிலாம் இருக்கு, பிடிச்சிட்டு வரணும்னு ஃபுல்லாக மட்டைங்களை வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு நிமிஷம் ஒன்று சொல்லிட்டு நான் உட்காந்து மட்டையை பிச்சேன், பிச்சு 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 கொஞ்சம் விட்டுட்டு அப்படின் அதுக்கப்புறம் இருக்காங்க. அந்த புஷ்பானாங்க அதுக்குள்ள எழுத்துட்டாரு, நான் காலை இந்த காலை சுருக்க மாட்டாங்களே இழுத்தாரு பாருங்க, இந்த காலை ஃப்ரெண்டில் போயிட்டு டமாலு கீழே விழுந்தேன். கரடா இருந்தா இருந்தா லுங்கி வேற கட்டிருக்கேன், நான் இருந்தா இருந்தா இருந்தேன்ற கால் படம்லாம் பார்க்குறாங்க. நாங்கள் சைட்லாம் இது பண்ணுறது யாரும் பார்க்கல, முடம்பு நிறுத்திட்டு கட்டிட்டு அப்புறம் சொன்னோம், நான் புஷ்பா அந்த புஷ்பா எங்கே யாரா வேணா அவன் தான் புஷ்பானும் போது டியூன் வரும்போது எழுதினா சரிப்பானும் போது அதுக்கப்புறம் இது வந்து ஆன் டெலிவிஷன் அந்த ரெக்கார்ட் பண்ணும்போதா இல்லை ப்ராக்டிஸ் செஷனா? டெலிவிஷன் பண்ணும்போது தான். ஆனால் நான் விழுந்ததெல்லாம் தெரியாது, ஏன்னா லாரிக்குள்ளே விழுந்துட்டேன். அதனால தெரியும் சரி எங்கேயோ கயிறு சிக்கி போல அப்படி நினச்சிட்டாங்க. அப்புறம் இதை பண்ணோம் செம்ம பிளாஸ்ட், ஜாலியாக இருந்தது அந்த புஷ்பா. இதெல்லாம் நானே நிறைய தடவை போட்டு போட்டு பார்த்துருப்பேன். விஜய் டிவியில் இருக்கவங்க ஏதாவது ஒரு பெரிய செலிப்ரேஷன் ஏதாவது ஒரு எபிசோடு வரும்போது அங்கே பண்ணணும் தான் தான் நினச்சிருந்தேன். எப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக வந்து நான் கோபிநாதன் இருக்கார்ல அவரு மாதிரி டிடி மாதிரி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுது, கோபிநாதன் மாதிரி டிடி மாதிரி ரம்யா மாதிரி சிவகார்த்தி மாதிரி. என்னென்னா ஒரு எபிசோடை வரும், ஒரு எபிசோடு வந்து டைம் ட்ராவல் பண்ணி ஒரு 10 வருஷம் தள்ளி போவோம். பார்த்தீங்கன்னா 10 வருஷம் பேக்கில் பண்ணுவோம், அந்த இடத்துல ஒரு கோபிநாதன் இருப்பார், அவர் யூத்தாக இருப்பார், டிடி இருப்பாங்க. இந்த பீரியட்ல எப்படி இருக்கும் இவ்வளோ விஷயம் எபிசோடில் உங்களுக்கு தெரியாதெல்லாம், ஆனால் இவ்வளோ விஷயம் ட்ராவல் பண்ணுற மாதிரிலாம் யோசிச்சிருந்தோம். சரி பண்ணலாம் நினச்சிருந்தோம். அதுக்கப்புறம் சரி இதில் என்ன பண்ணோம், சரி அவ்வளோ வேணாம் ஷார்ட்டாக பண்ணாலும் இதில் பண்ணலாம் போது அப்போது ஃபஸ்ட்டு இப்போ ஃபன்னாக தானே போனோம், அப்போ யாராவது பண்ணலாம்னு பார்த்தா அப்போ தான் பாலான்ற கேரக்டர், அதுக்கப்புறம் அர்ச்சனா சின்ன வயசு, ரோபோ சங்கர் சின்ன வயசு, அதுக்கப்புறம் வந்துட்டு ராமருக்கு வயசானா எப்படி இருக்கும், ஒரு 7 வயசில் ராமர் எப்படி பாரு, தங்கதூர வயசானா சீடி பென்ட்ரைவ் போட்டு தற்கொலை சொக்க வச்சுருப்பாரு, ராமர் வந்து தல்லான்னு ஒரு ராத்தாடி என்ன நரம்பு அங்கே பச்சை நரம்பு ஏன்டா கேரட்டு குரங்கு பச்சை நரம்பு சொல்லிட்டு அவர் போட்டு இது பண்ணுவோம், வயசாடி பண்ணிருக்கோம். அது பண்ணிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஆகுனா ரோபோஷன் கேட்பாப்பல, யோ டைம் ட்ராவல் பண்ணி எல்லோரும் வர வச்சிங்களே அந்த அமுதவண்ணம் பயணி படம் எங்கே இதுவரைக்கும் வர வச்சிடறேன், நம்ம போயிட்டோடனே வந்துட்டு அவர் ஒரு பயணி வந்துடுவார். இன்னும் இந்த டைம் டிவிஷனில் எவ்வளோ பேர் வர வச்சேன், நான் இப்போ என் நண்பர் வரை போகும்போது பாலாஜி. என்னென்னா பாலாஜி வந்துட்டு நாங்கள் என்னென்னா பாலாஜி நான் பண்ணும்போது நான் நினச்ச ஒரு விஷயம் என்னென்னா என்னை வந்துட்டு நான் கெட்ட போட்டு வந்திருக்கேன் நினைக்கக்கூடாது யாரும், அப்படி நினச்சிட்டாங்கன்னா வடிவலா நினச்சிடுவாங்க. ஆமாம், ஏன்னா நாங்கள் இப்போ வடிவல் பாலாஜின்னு பேரை சொல்லலை, புரியுது புரியுது, இப்போ எம்ஜிஆர் மாதிரி வரப்போறாருன்னா பேர் சொல்லுவோம், ரஜினி மாதிரி வர பேர் சொல்லுவோம், இதில் வந்து எதுவுமே சொல்ல சொல்லாமல் தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்போது அந்த கெட்டப் ஆப்டாக இருக்கணும், பாடி லாங்குவேஜ் கரெக்டாக இருக்கணும், அது ஒர்க் அவுட் ஆகும், கனெக்ட் ஆகணும், கனெக்ட் ஆகலாம் இது அவுட்டு. என்னென்னா வடிவேலான்னு நினச்சிருவாங்க, ஏன்னா வடிவல் பாலாஜியே வடிவல் கிட்டத்தானே போட்டது. அப்போ நான் போடும்போது மட்டும் எப்படி பிரித்து வடிவல் பாலாஜி நினைப்பாங்க, வடிவில் கூட நினச்சிருவாங்களே அப்படி நினச்சா அது அவுட் ஆகிடும் நான் நினைக்கிறேன். இல்லையான்னு சரி நான் என்ன சொல்கிறேன், அப்போ நான் சொல்கிறேன் இல்லை நான் பாடி லாங்குவேஜில் அப்படியே எடுத்துருவேன், எடுத்துட்டு அந்த அந்த ஃபீல்டில் வரும்போதே கனெக்ட் ஆகிடும். அப்படி கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அப்போ பாலாஜி என்ன பண்ணுவான், இது சென்டிமெண்ட்டுக்கே பண்ணல ஆக்சுவலாக, இது பாலாஜி வந்து கவுண்டர் அடிப்பான் ஜாலியாக கலாய்ப்பான்ல எல்லாம் எல்லாருக்கிட்டையும் அந்த மாதிரி பண்ணலாம் தான் மூடு. ஆனால் சொல்கிறேன் சப்போஸ் ஒருவேளை அவங்க ஃபீல் ஆகிட்டாங்க என்ன நினைக்காம, இது ஒரு மேஜிக் தான், டக்குன்னு எல்லாருக்கும் கனெக்ட் ஆகி வேறு மாதிரி போயிடுச்சுன்னா என்ன நினைக்க மாட்டாங்க யாருமே, பாலாஜி தான் மைண்டில் போகணும், என் நான் அப்படியே கரெக்டாக கொண்டு வந்துட்டேன்னா அது அப்படி தான் ட்ராவல் ஆகும். அப்போ அது வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக போயிடும், அப்போ நான் காமெடி எல்லாத்தையும் டோட்டலாக எதுவும் பண்ண தேவையில்ல அதை முடிச்சிடலான்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி அந்த சாங்கு போட்டு சூரியனும் கண்டது கண்டா வேற சொல்லுங்க ஓப்பன் போகிறேன் வந்து நான் பண்ணுறேன் என்ன பண்ணவே இல்லை. ரூபசங்கரை கலாய்க்கும் போது ரூபசங்கர் கலராப்பில் அர்ச்சனா இது பண்ணுறேன், அவள் தான் அர்ச்சனை அக் பண்ணிவிட்டு அழுதுட்டாங்க, அவங்க ரொம்ப அழுதுட்டாங்க. அப்புறம் மைனா கிட்ட போகிறேன் மைனாவும் இது பண்ணுவாங்க, அப்புறம் தான் வந்து ஒரு மெசேஜ் மாதிரி சொல்லிப்பேன், மெசேஜ் கிடையாது. என்னென்னா எனக்கு என்னென்னா அது எப்போ ஏது பண்ணால் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நானும் பாலாஜியும் வந்துட்டு இது மாற்றான் பண்ணிப்போம் ரெண்டு பேரும் ஒட்டிக்கிட்டு போகிற மாதிரி,
அதில் வந்து அதிதில் வந்துட்டு அண்ணன் நீங்கள் சிரிக்க வைங்க அண்ணன் நீங்கள் சிரிக்க வைங்க ஏ எங்கள் அண்ணன்ட்டு ஆசைப்பட்டு மற்ற கிரிக்கி அதை போட்டு பண்ணி சூப்பராக பண்ணுவோம். அது என்னன்னா ஸ்கல் பண்ணும்போது வந்தது நம்ம அதித எபிசோட் வந்தது வந்தவங்க சரி அப்போது பாலாஜி ஏன் பாலாஜியில் விட்டு மைத அப்படி சொல்லிட்டு பண்ணோம். அப்போ தான் டெய்லாக சொல்லிப்பேன் அந்த இது எவ்வளோ எபிசோட் பண்ணிட்டேன் நான் விஜய் டிவியில் எந்த காமெடி ஷோ இருந்தாலும் அதை நான் பண்ணாமல் இருக்க மாட்டேன். நான் பண்ணாத ஒரே ஷோ இது தான். ஆனால் இப்போது இந்த ஷோவில் நான் பண்ணிட்டேன் என்னை வர வச்சிட்டிங்களே அது போதும் குழந்தைகள்லாம் நல்லா பார்த்துங்க அது மட்டும் போதும்ன்ற மாதிரி இது வச்சுருந்தேன். ஆனால் அச்சுன் அது கரெக்டாக சொன்னாங்க நிறைய நான் ஒருவேளை மறந்துட்டோமான்னு தெரியல அதில் நாகு போகிறத நீங்கள் அமுதவன் ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஸ்வீட் ஆக்சுவலி எங்களுக்காக ஒரு ரெண்டு லைன் அவர் மாதிரி அது ஒன்றும் இல்லை புதா நம்ம வந்து ரஜினி சாராட்டும் விஜய் சாராட்டும் அஜித் சாராட்டும் அவங்களாம் எவ்வளோ பேர் கேட்டுருப்பாங்கல்ல அவர் மாதிரி பண்ணுங்க எவ்வளோ பேர் பண்ணுங்கலாம் கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ் மக்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் வந்து இப்போ என்ன கேட்குறாங்கல்ல போகிற இதில் என்ன கேட்குறாங்க அமுதவன்னை பார்த்தா கேட்குறாங்க பாலாஜி மாதிரி பண்ணுங்க அதெல்லாம் பண்ணுங்க சொல்கிறாங்க சந்தோஷமாக இருக்கும்ல பரவாயில்ல ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம பேர் நம்ம பேச்சு அடிபட்டு இருக்கலாமா மலை அப்போதும் அதுவே நான் உயிராக இருக்கமாதான் மலை எனக்கு ஒரு ஃபீலு என் ஞாபகம் மக்களுக்கு எப்போ இருந்துட்டுருக்கல அதுக்கு என் நண்பர்கள்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருக்காங்களே அது ரொம்ப பிடிச்சிருக்கு மலை பரவாயில்ல நான் எப்போ உங்க கூட தான் இருப்பேன் மலை உங்க கூட வாழ்ந்துருப்பேன் ஏதோ ஒரு ரூபத்தில் யார் மூலிமா அவங்க கூட நான் இருந்துட்டு மலை அந்த ஒரு ஒரு விஷயம் போதுமல எனக்கு வேற என்ன மலை வேணும் அதான் ஆக்சுவலி எல்லாரோடையும் வாழ்ந்துட்டு இருக்காருன்னா ரொம்பவே அழகாக சொன்னீங்க. இல்லை அது நிறைய எங்கே போனாலும் இப்போது பாலாஜி கேட்குறாங்க எல்லாருமே எங்களுக்கு அமுதோட பாலாஜி வாய்ஸ் கேளுங்க பாலாஜி வாய்ஸ் பண்ணுங்கள் எங்களுக்கு பாலாஜி வாய்ஸ் கொஞ்சம் பண்ணுங்கள் அப்படியே பாலாஜி வாய்ஸ் அவர் கேட்குறாங்க. ஏன்னா உண்மையே வந்து சரியான ஒரு ஆர்டிஸ்ட் பாலாஜி எங்களுக்கு தெரியும் அவர் நாங்கள் எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அதனால்தான் சரி இந்த ஷோவில் இல்லை டாம் சார் சொன்னார் ஏ இல்லைடா பாலாஜி எப்படியாச்சும் நம்ம ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது தான் சரி ஆனால் அவனை ஞாபகப்படுத்தும் போது அந்த இடம் மாசாக இருக்கணும் ஏதோ வந்து பாலாஜி கிட்ட போட்டு நார்மலாக வந்துட்டு எல்லாம் எப்படி இருக்கீங்க அடிச்சிச்சா நல்லா பேசணும் மட்டும் போதும் அவனை எதிர்பார்க்க வச்சு வர வைக்கணும். அப்போது அதுக்கு ஒரு பில்டப் கொடுத்தா தான் அந்த பயங்கர மாசாக இருக்கணும் அவனோட என்ட்ரி பயங்கர மாசாக இருக்கணும் ஹீரோ ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்னா தான் அந்த மாதிரி அது காமிச்சாக்க ஏற்ற மாதிரி அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. அவ்வளோ பேரும் அதுக்கு நிறைய பேர் பார்த்துருக்காங்க நிறைய பேர் கேட்டாங்க நிறைய ஃபோன் கால் வந்தது நிறைய எனக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துலையும் போகிற எல்லா ப்ரோக்ராமையும் பாலாஜி வாய்ஸ் கேட்குறாங்க எப்படி வந்து அஜித் வாய்ஸ் விஜய் வாய்ஸ்லாம் கேட்பாங்களோ இப்போ பாலாஜி வாய்ஸ் கேட்குறாங்க. வா ஸோ கண்டிப்பாக அவர் நம்மளோட தான் இருக்கார் அப்படின்னு ரொம்பவே அழகாக தெரியுது.